சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து நான் கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கல. தனி குட்வின் கேட்டிருக்காரு, வயிறு குறையிற டானிக்கு குடிச்சா சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சுகர் லெவல் ஏறிடாதான்னு கேட்குறாரு. ஏறாதுப்பா, தேனுக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஏறாது, அதெல்லாம் இயற்கையாக வர்றது, அதுக்கெல்லாம் ஏறாது. நம்ம என்ன ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறோம், நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைச்சாலே போதும்ப்பா. தேன் சாப்பிட்டு தான் சுகர் லெவல் ஏறணும் இல்லை, சாப்பிடலாம். நம்ம ஒரு நேரம் சாப்பிட்றோம், ஒன்றும் செய்யாது. ஈஸ்வரன் அகிலா கேட்டிருக்காங்க, சத்து மாவை நைட்டில் கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா. ஸ்ரீ ரஞ்சனி கேட்டிருக்காங்க, கம்பங்கூழ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடிமேடாக செஞ்சு மாவு ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை அப்பறைக்கப்ப அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் அப்படியே குருணையாக இருக்குது, அப்புறம் வேணால் ரவை பழத்துக்கு வேணால் மிஷினில் கொடுத்து வேணால் அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டால் தான் காரி போகுது. தண்ணியில் போடாமல் நம்ம ரவை மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ கிண்டிக்கலாம். மூக்ஜகான் சாகுல் கேட்டிருக்காங்கப்பா, என் பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது, இன்னும் வயசுக்கு வரல, கர்ப்பப்பை சின்னதாக இருக்குது, என்ன பண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துப்பா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த இந்துப்பு இருக்கு இல்லையா, இந்துப்பு கூட ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய், அதை கலந்து வச்சுக்கோங்க. கையை சுத்தமாக கழுவிக்கோங்க, கையில் காரங்கிற இருந்துடக்கூடாது. சுத்தமாக கழுவிட்டு அந்த யோனியில் வச்சுட்டு நைட்டு வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்துச்சு சுடுதண்ணியில் உப்பு போட்டு அதை கழுவி விட்டுருங்க. இப்படியே நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை பெருசாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குப்பா. காந்தி முருகானந்தம் கேட்டிருக்காரு, காக்கா வலிப்புக்கு நிரந்தர தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. காக்கா வலிப்புனாப்பா நரம்பு தளர்ச்சி தான். நரம்பு தளர்ச்சிக்கு நான் ஒரு இது போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இதை பார்த்து அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, கவர்மெண்ட்டில் கூட அந்த மாத்திரை தராங்க, அதை நீங்கள் குறிப்பிட்ட வருஷம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இந்த சைடில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ 5 வருஷங்கிறது 3 வருஷத்துலேயே உங்களுக்கு சௌரியமாயிடும். துவரம்பருப்பு அந்த புரோட்டீன் சட்னிக்கு நான் கடலை பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சட்னிங்கும் போது நீங்கள் கடலை பருப்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு துவையல் வந்து அது ரசஞ்சாதம், கஞ்சி சாதம், மோர் சாதத்துக்கு துவரம்பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிக்கு நீங்கள் கடலை பருப்பு போடுறதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நான் அடுத்து உங்களுக்கு துவரம்பருப்பு துவையல் அரைச்சி காட்டுறேன். கற்பக வள்ளி அழகு சுந்தரம் கேட்டிருக்காங்க, 3 மாதம் குழந்தை இருக்குது, நான் சகல நோய்க்கான பொடியை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக சாப்பிட்லாம்ப்பா, அந்த பீரியட்ஸ் டைம் மட்டும் சாப்பிடாதீங்க. ரவிதா ரவீந்திரா கேட்டிருக்காங்க, நீங்கள் பேசுகிறது அழகாக இருக்குது, நீங்கள் மதுரையான்னு கேட்டிருக்காங்க. நான் மதுரை தாப்பா. கருணாநிதி கேட்டிருக்காங்க, என்ன பல்பொடி யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேஸ்ட்டு அது இது தேய்க்கிறதுக்குப்பா, இந்த நாட்டு மருந்து கடையில் நிறையா பேர் பல்பொடி தயார் பண்ணி நிறையா பாக்கெட்டில் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஜெயலட்சுமி கேட்டிருக்காங்க, தேனோட பூண்டு கலந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்லாம்ப்பா, அந்த தேனை கூட விட்டுட்டு அந்த பூண்டை மட்டும் கூட சாப்பிட்லாம். அதில் பூண்டில் லேசாக ஒட்டிடுங்க, அது ஒன்றும் செய்யாது. தேனும் ஒன்றும் செய்யாது, சுகர் லெவல்லாம் ஏற்றாது. சிறிமாறன் அருணாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சதை இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு. சதை இருக்கிறதுக்குப்பா முதல் அந்த இடத்த நல்லா சுடுதண்ணி வச்சு கழுவிடணும். நல்லா பொறுக்கிற அளவு சுடுதண்ணியை வச்சு கழுவிட்டு இந்த ஒத்தனம் கொடுக்கணும்ப்பா. தவிடோ இல்லை மணலோ எடுத்து ஒரு துணியில் கட்டி நம்மளுக்கு சூடு பொறுக்கிறளவு அப்படி வச்சு இப்படியே ஒத்தனம் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஒத்தனம் கொடுங்க. அப்புறமேலு ஒத்தனம் குடித்து முடித்த உடனே திருப்பி சுடுதண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து அந்த இடத்துல தடவி நல்லா மசாஜ் பண்ணாப்புல தடவி விடுங்க, 4 அடைவில் சரியாக போயிடும். லோஸ் ஃப்ரம் கவுண்ட் கேஸுகளுக்கு வீடியோ ப்ளீஸ் அப்படின்னு நவீன் கேட்டிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன், இப்போ வீடியோ போடுறேன். மணிமாறன் கேட்டிருக்காரு, அவங்க பையனுக்கு 2.5 வயசு ஆகுதான், அவன் உடம்பெல்லாம் சாஃப்டாக குளக்குளன்னு இருக்கான், இன்னும் நடக்கக்கூட மாட்டான், அப்படியே இருக்கேதான் மறந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவனுக்கு வந்துப்பா கர்ப்பத்திலேருந்தே அவனுக்கு சரியாக கால்சியம் உடம்புல சேரலை, கால்சியம் சேராதனால தான் எலும்பு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது, அதனால தான் அவன் நடக்க முடியாமல் இருக்கேன், உடம்பெல்லாம் குளக்குளன்னு இருக்குது. அதுக்கு வந்துப்பா நீங்கள் இந்த கால்சியம் சத்துல முருங்கைக்கீரை சூப் வச்சு டெய்லி அந்த பையனுக்கு தாங்க. இந்த ராகி
ராகி மாவில் ஏதாவது அவளுக்கு டெய்லி ரொட்டியோ புட்டோ டெய்லி அவங்களுக்கு தாங்க, அதெல்லாம் நல்லா கால்சியம் இருக்குது. முருங்கைக்கீரை, முருங்கை விதை, முருங்கைக்காய் இந்த மாதிரி அவனுக்கு சேர்த்துவாங்க. இந்த சாத்துக்குடி ஜூஸில் வந்து ஒரு கிளாஸ் ஜூஸ் இருக்குன்னா குளூண்டு, நம்ம வெத்தலை வாக்கு போடுற குளூண்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுண்ணாம்பை கலக்கி டெய்லி ஒரு நேரம் கொடுத்துருங்க. அந்த குளூண்டு சுண்ணாம்பு ஒன்றும் செய்யாது. சாத்துக்குடி ஜூஸில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு காசு ஏறி கைகாலெலாம் பலப்படும்ப்பா. நல்லா அவனை ஓட ஆட விடுங்க, நல்லா சுடுதண்ணியை வச்சு காலு கையெல்லாம் அடிக்கடி கழுவி விடுங்க, அந்த சதை இருக்கும். குப்பாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, சகல நோய் இப்படி வந்து 2 வருஷத்துக்கு போது அவங்க சாப்பிட்டாங்களாம், அப்போ பீரியட்ஸ் ரொம்ப போனதுனால அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்களாம். அப்போ அவங்களுக்கு வந்து 44 வயசா, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. 44 வயசில் ஒவ்வொருத்தருக்கு இந்த பீரியட்ஸ் எல்லாம் நிற்கிற டைமாக கூட இருக்கும்ப்பா, அந்த நேரத்தில் கொஞ்சம் ஓவராகத்தான் போகும். ரெண்டாவது, இந்த பொடியை வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆன டைம் சாப்பிடாதீங்க, மற்ற டயத்தில் சாப்பிட்லாம். வீட்டாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, வயிற்றில் இருக்க நாக்கு பூச்சி போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயிற்றில் இருக்க நாக்கு பூச்சி போகிறதுக்குப்பா, பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 ஸ்பூன் வேப்பெண்ணெய், ரெண்டையும் கலந்து நல்லா சுத்தமானது செக்கில் ஆட்டினதாக பார்த்து வாங்கணும். வாங்கி கலந்து நைட்டு படுக்கும்போது உள்ளங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நக்கி சாப்பிடணும். அப்படியெல்லாம் குடிக்க முடியாது, குடித்தா தொண்டை அடைச்சிக்கிறோம். நக்கி சாப்பிட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுங்க, 3 நாளைக்கு அந்த மாதிரி செய்வீங்க, பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். அருணாச்சலம் கேட்டிருக்காங்க, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க அந்த சகல நோய்க்கான பொடியை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்லாம்ப்பா. கிருத்திகா ஜூலி கேட்டிருக்காங்க, சளி பொடிக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு. சளி பொடி வந்துப்பா, சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை இந்த 4 ஒரே அளவாக வாங்கி லேசாக வறுத்து அந்த சுக்குக்கு தோலை உரிச்சிடணும். தோலெல்லாம் கட்டி வச்சு சுரண்டி அந்த அந்த தோல் இருந்துச்சுன்னா உடம்புக்கு வேறு பல பிரச்சனைலாம் தரும், அதனால் தோலெல்லாம் சீவிட்டு தட்டி லேசாக வறுத்துக்கிறோம். எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூனை இருமல் சளி ரொம்ப இருந்துச்சுன்னா காலையிலேயும் நைட்டும் 1 ஸ்பூன் போட்டு தேன் கலந்து கொடுங்க பெரியவங்களுக்கு. சின்ன பிள்ளைகளுக்குன்னா 1/2 ஸ்பூன் கொடுங்க. லட்சுமணன் கேட்டிருக்காருப்பா, வயிறு குறையிற டானிக் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா, 1 வாரத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோமேனு கேட்டாங்க. தேவையில்லைப்பா, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் வைக்கணும்னா வேணால் வச்சுக்கோங்க. திலகா இளங்கோ கேட்டிருக்காங்க, ரோஸ் ஆயிலுக்கு பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து போட்டு காட்டியதுக்கு வந்து அதுவும் பன்னீர் ரோஸ் தான்ப்பா. கலர் பன்னீர் ரோஸில் 2 கலர், லைட்டு பிங்காக இருக்குது, இது டார்க் பிங்காக இருக்குது. இதுவும் நான் போட்டதும் பன்னீர் ரோஸ் தான், போடலாம். நீங்கள் லைட் ரோஸ் வந்தால் கூட போடலாம். எல்சி டேன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பச்சை கற்பூரத்துக்கும் நார்மல் கற்பூரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு மரத்துலேருந்து வர்ற ஒரு பால் பாதை, அப்படியே அதை எடுத்து வந்தால் பச்சை கற்பூரம். அதை வந்து அப்படியே சும்மா லேஸ் லேஸாக தூள் தூளாக தான் இருக்கும். அதை வந்து இந்த வேறு வேறு ஏதோ சேர்த்து கெமிக்கல் அது இதுன்னு சேர்த்து அவங்க அச்சாச்சா செஞ்சு நல்லா ரவுண்டாக சேஃபாக வர மாதிரி செஞ்சு கடையில் ரவுண்டாக கட்டியாக இந்த மாதிரி செஞ்சு விற்கிறாங்க. அதில் வந்து கெமிக்கல் கலந்துருக்கும். நார்மல் கற்பூரத்தில் பச்சை கற்பூரத்தில் பியூராக இருக்கும், அப்படியே மரத்துலேருந்து வர்றது அப்படியே நம்மளுக்கு பியூராக கிடைக்கிறது தான். இப்போ நிறைய பேர்ப்பா, நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டுதாப்பா இருக்கேன் நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா, அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.